ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்மம் வியாமோகதஸ்ததிதராணி திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தெய்கி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதாயுதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரா ஸ்ரீமத் பராங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஜடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூர் என்றும் அருவினை அவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே துளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாறு எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாம் உடையப்பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுதமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்திகழும் சோலை மதிலரங்கர்வன் புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிரா டப்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமச்ரீ குருகே சகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூர்யுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்குண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்த ஆச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சஹசிரசத்சங்கியகபாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே திருமாலிருஞ்சோலை மலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான் உருமாமணியுந்து புனல் பொன்னித்தென்பால் திருமால் சென்று சேர்விடம் தென் திருப்பேரே ஒரு ஆச்சரியமான சாஸ்திரார்த்தத்தை சொல்லக்கூடிய பாசுரம் இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான் அன்று என்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான் அப்படின்னு ஆழ்வார் எம்பெருமானிடம் இந்த கேள்வியை கேட்க எம்பெருமானுக்கு இதற்கு பதில் இல்லையாம் பதில் சொல்ல முடியவில்லை பதில் இல்லை அப்படிங்கறதுதான் அப்படி என்ன கேள்வி கேட்டுட்டார்னா ரெண்டு விஷயம் கேட்டிருக்கார் இன்றைக்கு என்னை ஒரு பொருளாக ஆக்கி பொருள் இல்லாத என்னையே ஒரு பொருளாக ஆக்கி இன்னைக்கு எம்பெருமான் என் மனசு முழுக்க நிறைந்து நிற்கிறானே இதற்கு காரணம் என்ன இது முதல் கேள்வி இதற்கு காரணம் என்னன்னு கேட்டானா இதற்கு காரணம் ஒண்ணும் இல்லையேன்னு அர்த்தம் அப்படி என்ன காரணம் இதுக்கு இருக்கு அப்படின்னு இரண்டாவது கேள்வி இதற்கு முன்னாடி இப்படி செய்யாததற்கு காரணம் என்ன அப்படின்னு இதற்கு முன்பு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பரம அனுகிரகங்கள்லாம் பண்ணாததுக்கு காரணம் என்ன என்ன காரணம் ஒண்ணு காரணம் இல்லையே கொன்றெண்ண திகழ் வாடங்கள் சொல் திருப்பேரான் ஒன்று எனக்கு அருள் செய்ய உணர்த்தல் உற்றேனே இது ஒண்ணு எனக்கு செய்யணும் சொல்லணும் ஒண்ணு சொல்லணும்னா ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம் இதற்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் எம்பெருமானிடமே பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒன்று எனக்கு அருள் செய்ய உணர்த்தல் உற்றேனே அப்படிங்கிற ஒன்று செய்யணும் அப்படின்னா ஒரு பதில் சொல்லணும் அர்த்தம் இது மலையாளத்துல இந்த பாஷை உண்டு ஒரு ஒன்று ஒன்று வரைஞ்ச மதி அப்படின்வான் மலையாளத்துல ஒன்று பரையணும் அப்படின்வான் ஒன்று பரையணும் ஒரு நான் ஒரு கேட்க ஒன்று பரையணும் அப்படின்னு ஒரு பதில் சொல்லுங்கிற அர்த்தத்தில் வரும் அது மாதிரி ஒன்று எனக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார்
ஆனா இதுல என்ன, எதுக்காக இப்படி கேட்கறாங்கிறது முதல் விஷயம், என்ன தாற்பயத்துல கேட்கிறார், என்ன கருத்துல கேட்கறாங்கிறது ரெண்டாவது விஷயம். எதுக்காக இப்படி கேட்கிறார், இத்தனாலேயே அவரே தான் சொல்லிட்டு வந்திருக்காரு, திருமாலுவின் சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் சொல்லிருக்காரு. ஏதோ திருமாலுவின் சோலை மலைங்கிறதையே வியாஜமாக சென்று எம்பெருமான் அருள் செய்திருக்கிறான் அப்படின்னா சொல்லியிருக்காரு. என்ன எதுக்காக இப்ப கேட்கிறார் அப்படின்னா, அதெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் வியாஜமா வச்சுன்னு ஒருத்தர் அருள் செய்வாரான்னா நம்மகிட்டயே தான் ஏதோ இருக்கு அப்படின்னு யாரோ போய் சொல்றாலும் சில பேர் லோகத்துல சில பேர் கழிப்பு விட்டுருவான், நீரே உமைய புரிஞ்சுக்கல அப்படின்னு நம்மகிட்டே வந்து. அந்த மாதிரியாக ஆழ்வார்கிட்ட போய் இப்படி சொன்னதா வச்சுப்போம் நம்ம, ஆழ்வாரே உம்மகிட்ட ஏதோ பெரிய விஷயம் இருக்கு, இல்லட்டா பெருமாள் வெறும வருவாரா, நீ திருமாலிருஞ்சீவமலையும் சொன்னதையே வியாஜமாக்கி பெருமாள் வரட்டும் பரவாயில்ல, அப்படி நெஞ்சு நிறைய புகுந்து இருப்பாரா, அப்படி எம்பெருமானுக்கு எப்பவுமே பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதே கிடையாது, தொடர்ந்து எப்போதுமே பிடிக்கும்னு இருப்பாராம், நான் போகவே மாட்டேன் இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு இருப்பாராம். இதுக்கெல்லாம் காரணம் உங்ககிட்ட ஏதோ இருக்கு, என் முன் ஜென்மத்திலோ அதுக்கு முன் ஜென்மத்திலோ ஏதோ பெருசா பண்ணிருக்கேன் அப்படின்னு யாரோ சொல்லுவா. அதனால ஆழ்வார் கேட்கிறார், எம்பெருமானே அப்படி ஏதாவது காரணம் இருக்கா, நான் திருமாலிருஞ்சோலைமலை என்றேன் அப்படிங்கிற இது ஒரு வியாஜத்தை வச்சுண்டு உம்முடைய காருண்யத்தினாலே நீர் அனுகிரகம் பண்ணிருக்கிறீரா, அப்படி இல்லாட்டா உண்மையிலேயே என்கிட்ட முன்னாடி ஏதாவது பெரிய தபஸோ பெரிய யாகமோ அந்த மாதிரி பெரிய காரணம் ஏதாவது என்கிட்ட இருக்கா, இது இல்லைன்னு ஆழ்வார் இருக்கிறன்னா தெரியும், அதாவது எம்பெருமான் கருணையாலதான் பண்ணுகிறான் அப்படின்னு தெரியும், தெரிஞ்சுட்டுதான் கேட்கிற, முடிஞ்சா சொல்லும் பதில் சொல்லும். இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், என்ன காரணத்தினாலே இன்னைக்கு என்னை பொருளாக்கி என்னுள் வைத்தான், திருமாலிருஞ்சீவமலை சொன்ன ஒரு வியாஜம் இருக்கணும், இந்த ஒரு வியாஜத்தை வச்சுன்னு எம்பெருமான் வந்திருக்கானே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறேன். ஒரு காரணம் இருந்தாதானே இது ஒரு சாக்கு வச்சுன்னு உள்ள வருவா, என்ன காரணம் அப்படின்னு. இப்ப ஆழ்வாருடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, திருமாலிருஞ்சீவமலைன்னு சொன்னதால எம்பெருமான் வந்தானே அது காரணம் இல்லை, அது ஏதோ எதிர்ச்சியா நான் சொன்னேன், அந்த எதிர்ச்சியா சொன்னது பெரிய விஷயமா பெருமாள் எடுத்துண்டு அவருடைய கருணையினால வந்திருக்கார், கருணை தான் பிரதான காரணம், ஆக என்ன காரணம்னா உன்னுடைய கருணையை தவிர வேற பிரதான காரணம் உண்டோ அப்படின்னு அந்த கேள்வியினுடைய தாற்பயம். அதுக்கப்புறம் ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு கேட்டான்னா, இதை ஏன் முன்னாடி செய்யல, இந்த மாதிரியான ஒரு அனுகிரகத்தை அன்று என்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான், எதற்காக அன்னைக்கு என்னை புறம் போக புணர்த்த வேலை வேற விஷயத்துல புற விஷயத்திலே போகும்படியாக என்னை ஆக்கி வைத்தானே, இதுக்கு என்ன காரணம், அதான் இந்த அனுகிரகத்தை அன்னைக்கே செய்யல முடியும் செய்யல, அன்னைக்கு என்னை வேற விஷயத்துல ஈடுபட்டு அவசியம் அப்படியே போகட்டும், நான் இன்னைக்குமே வேற விஷயத்துல ஈடுபட்டு இருக்கேன், இன்னைக்குமே எம்பெருமான் கிட்ட நான் ஈடுபடணும்னு ஈடுபடல, ஆனால் அவனே தானே வந்து என் நெஞ்சினரைய புகுந்தான், அங்க பொதுவருக்கு தானே ஒரு வியாஜம், தானே வந்து இருப்பேன் என்று சொல்லி ஏதோ இடமில்லாதாரை போல இருக்கிறதுக்கு இடம் இல்லாதாரை போல இருப்பேன்னு என்கிட்ட வந்து யாச்சித்து வந்து இடம் கேட்டிருந்து இங்க வந்து இருக்கான். இப்ப இதையே முன்னாடி செய்யல, இந்த மாதிரி அனுகிரகத்தை எம்பெருமான் ஏன் முன்னாடி சொல்லல செய்யல அப்படிங்க, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நான் பெருமாள் கிட்ட கேட்கிறேன். இதுக்கும் என்ன தாத்பரியம் அப்படிங்கிறதா, எம்பெருமானுடைய சுவாதந்திரம் தானே காரணம், வேற என்ன காரணம் அப்படின்னு, அதாவது இத்தனை நாள் சம்சாரத்துல என்னை இருக்க வைத்தான், ஏன்னா அவனால இருக்க வைக்க முடியும், சம்சாரங்கிற தண்டனையை கொடுத்தான்னு வச்சுப்போமே, அந்த தண்டனையே அவனாலே கொடுக்க முடியும், ஏன்னா அவன் சுதந்திரனான அப்படின்னாலே, தண்டிக்கிற உரிமை எல்லாருக்கும் கிடையாது, சுதந்திராளுக்கு தான் உண்டு. இப்ப நம்மளே கூட ஒருத்த ஒருத்தரை போட்டு அடிச்சான்னு வச்சுக்க, நீ தப்பு பண்ண அடிச்சான்னா என்ன கேட்கறதுக்கு நீ யாருனான்னு, நான் தப்பு பண்ணுவேன் அடிக்கிறதுக்கு நீ யார், உனக்கு யாரும் அந்த ரைட்டை கொடுத்தா, நீ என்ன அடிக்க முடியாது, அடிக்கிறன்னா என்ன பண்ணா ஒண்ணு போலீஸ் வந்து அடிக்கணும், ஆனா போலீஸ் கூட நேரம் அடிக்க முடியாது, என்ன கோர்ட்ல அது கேஸ் ஆயிடும், வெறும் வேணா அடிச்சா, அப்ப கோர்ட் அடிக்கணும் அப்படின்னா சிக்ஷிக்கணும் அப்படின்னா எல்லாரையும் சிக்ஷிச்சிட முடியாது, அந்த ஈஸ்வரனா இருக்கிறவன் ராஜாவா இருக்கிறவன் இல்ல நீதிபதியா இருக்கிறவன் அது கடைசியில் சுப்ரீம் கோர்ட் போகும், மற்ற பேர் என்ன சாதனம், போலீஸ் என்ன ஆனாலும் எந்த கேஸ போலீஸ் பிடிச்சாலும் கோர்ட்ல அதை ஆதரப்படுத்தி ஆகணும்,
இல்ல வைக்க கூடாது. ஏன்னா அவளுக்கும் சுவாதந்திரம் கிடையாது. ஒருத்தனை துக்கப்படுத்துறானோ சுகப்படுத்துறானோ அவனுக்கு சுவாதந்திரம் இருந்தா தான் பண்ண முடியும். அதனால சம்சாரத்துல என்ன வச்சன்னா அதுக்கு பிரதான காரணம் உன்னுடைய சுவாதந்திரம். உன்னால முடியும், நீ இந்த உலகத்தை எல்லாம் படைத்தது நீ, அவரவருடைய கர்மங்களுக்கு பலன் கொடுப்பது நீ, அதனால அவளுக்கு சுக துக்கங்களை கொடுப்பது நீ, எல்லாம் நீ தான் பண்ற. அதை பண்ணும்போது எங்களுடைய கர்மங்களுக்கு ஏத்த மாதிரி சுக துக்கத்தை கொடுத்துக்கிறேங்கிறது இருக்கட்டும், ஆனா பண்றது என்னமோ நீ தான், வேற யாராலையும் பண்ண முடியாது. அவளுக்கு பண்றதுக்கான ரைட்டும் கிடையாது. அவள் யாரு, நாம யாரு? அவள் எங்களை படைத்தாளா, எங்களுக்கு ஈஸ்வரர்களா, எங்களுக்கு ஏதாவது கரண கலைவரங்கள்லாம் கொடுத்தாளா, என்ன பண்ண? என்னை தண்டிக்க கூடிய உரிமை யாருக்கு உண்டுனா, எனக்கு இந்த கை காலெல்லாம் கொடுத்து எனக்கு ஞானத்தை கொடுத்து இத்தனையும் பண்ணவன் யாரும் அவனுக்கு தான் உண்டு. இன்னொருத்தருக்கு என்னை தண்டிக்கிறதுக்கான உரிமை கிடையாது அப்படின்னு கொள்ளும். அதனால எம்பெருமான் சம்சாரத்துல போட்டான், சம்சாரத்துல மீட்கல அப்படின்னா அதுக்கு காரணம் சுவாதந்திரியம். சுவாதந்திரம் இருக்கிறவன் தான் அப்படி சம்சாரத்துல போட முடியும். வேற யாராலையும் நம்மளை சம்சாரத்திலையும் போட முடியாது, மோட்சமும் கொடுக்க முடியாது. மோட்சம் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சம்சாரத்துல போடவும் முடியாது, அவனால் தான் முடியும். அதனால அந்த எண்ணெய் புறம்போக நான் வெளி விஷயத்துல ஈடுபட்டு இருக்க என்ன அப்படியே விட்டுட்டான்னா, ஆமா அவனை யார் கேட்கறது? அவன் தான் எல்லாரையும் அந்த மாதிரி சம்சாரத்தில் போட்டு வச்சிருக்கிறானே. அப்போ எதிர்ச்சா சுக்கிரத்தம்னு வந்தது கூட அதுவும் கூட இந்த கர்ம பரம்பரையில கர்ம பிரவாகத்துல நடுவுல வருது. அதை எடுத்து அதுக்கு பலன் கொடுக்க சின்ன பலனா கொடுத்து விட்டுடலாம். அதான் தேசிகன் சொல்ற ரொம்ப விசாரம், தீர்க்கமா இதுல விசாரம் பண்ற. கருணைங்கிறது என்ன பண்றது அப்படின்னு எம்பெருமானுடைய கருணையை பத்தி தீர்க்கமான விசாரம் பண்ற. என்ன கேட்டானா, எதிர்ச்சா சுகிரங்கிறது ஏதோ நம்மையும் அறியாமல் தானே நடந்த ஒரு புண்ணியம், அதுக்கு சாதாரண பலனை கொடுத்து விட்டுடும். புண்ணியம் கிடைச்சதா சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா அவனுக்கு தெருவில் போனா கீழே 10 ரூபா கிடைக்கும், வச்சுக்கோ, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சுக்கோ கதை. எதிர்ச்சியா ஏதோ சுக்கிரதம் பண்ண புண்ணியம் பண்ணேன்னா தெருவில் 100 ரூபா கீழே கிடைச்சது எடுத்துக்கோ, நீ பண்ண புண்ணியத்தினுடைய பலன் இதுதான் அப்படின்னு விடலாம் இல்லையோ? அது விடல எம்பெருமான். இதுக்கு பலனை கொடுக்கணுங்கிறதுக்கு இவனுக்கு கடைசியில மோட்சம் கொடுக்கற வரைக்கும் மேலும் 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 இவனுக்கு உபாயங்கள் வரும்படி பண்றான். இவனுக்கு சத்சங்கம் வரும்படி பண்ணி, நல்ல குலத்திலே பிறப்பு பண்ணி, நல்ல ஆச்சாரனை கொடுத்து, நல்ல ஞானத்தை கொடுத்து, இந்த மாதிரி என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்கறான். மேல மேல அடுத்தது இது பரம்பரையா வரும், இதனாலே அது வரும். சத்சங்கம் வந்தபடினாலே ஓரளவு ஞானம் வரும், ஞானம் வந்தபடினாலே ஆச்சாரங்களை ஆசிரியக்கணும் தோணும், ஆசிரியத்தபடினாலே சரணாகதி பத்தி புரியும், இந்த மாதிரிலாம் வரும் தொடர்ந்து. அதனால இத்தனை பண்றான் எம்பெருமான், அவனுடைய கருணையினாலதான் பண்றான். அப்ப சொல்ற சுவாமி தேசியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதோ ஒரு சாதாரண பலன் கொடுத்து விட்டுடலாம், ஆனா விடாமல் மிகப்பெரிய பலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பாக இதை பகவான் எடுத்துக்கொண்டான்னா அங்கதான் கருணை அப்படிங்கிறது இருக்கு. அப்படியாக எம்பெருமானுடைய காருண்யம் தான் பிரதான காரணமாக இருக்கு. அது மாதிரி எம்பெருமானுடைய சுவாதந்திரம் தான் என்னை புறம்போக்க வைத்ததுக்கு பிரதான காரணமா இருக்கு. இது தவிர வேற ஏதாவது காரணம் இருந்தாலும் எம்பெருமானே சொல்லு அப்படிங்கிற எம்பெருமான் ஒண்ணும் பதில் சொல்லலையாம். அதனாலே நமக்கும் புரிய வைக்கிற ஆழ்வார், நாம் மோட்சத்துக்கு போறோம்னா அதுக்கு பிரதான காரணம் எம்பெருமானுடைய காருண்யம் தான், மற்றதெல்லாம் ஒரு வியாஜன் தான் அப்படிங்கிறது இதனுடைய தாற்பயமா, பாசுரத்தினுடைய தாற்பயம். அடுத்த பாசுரம், உற்றேன் உகந்து பணி செய்து உனபாதம் பெற்றேன், ஈதே இன்னம் வேண்டுவது எந்தாய், கற்றார் மறைவானர்கள் வாழ் திருப்பேரார்க்கு, அற்றார் அடியார் தமக்கு அல்லல் நில்லாவே. இப்படி ஒரு கேள்வியை கேட்டா எம்பெருமானுக்கே பதில் சொல்ல முடியல. உன்னுடைய காருண்யம் தவிர வேற என்ன பிரதான காரணம், என்ன காரணம் அப்படின்னா, எம்பெருமான் வாஸ்தவம் தான் சொல்லிட்ட. ஆமாப்பா, நான் இத்தனை அனுகிரகம் பண்ணதுக்கும் உம்ம விஷயத்திலே நான் இதுவரை செய்ததற்கெல்லாம் பிரதான காரணம் எதுவும் கிடையாது, நிர்ஹேத்துக்குமா செய்தேன். ஒரு ஹேத்து இல்லாமல் ஒரு வியாஜத்தை மாத்திரம் வச்சுட்டு கருணையினாலே நான் செய்தேன், அது வாஸ்தவம் தான் விட்ட, அது இருக்கட்டும். இனிமே என்ன வேணும் உமக்கு அப்படின்னு ஆழ்வாரை பத்தி கேட்கிற எம்பெருமான் இப்போ சூழிசும் பணிமுகளுக்கு தயாரா இருக்க, சூழிசும் பணிமுகள் கொடுக்க போற, மோட்சம் கொடுக்க போற ஆழ்வார்கிட்ட கேட்கிற, உனக்கு என்ன வேணும்பா, இந்த கேள்வி எல்லாம் கேட்டெல்லாம் போறோம், வாஸ்தவம் தான் கருணையினால கொடுக்குறேன், இப்போ இனி வேண்டுவது என்ன, உனக்கு என்ன வேணும்
அப்படின்னு ஆழ்வார்கிட்ட கேட்கறேன். கடைசி ஆசை அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி கடைசியா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஆழ்வார் சொல்ற பதில் தான், உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன், இதே இன்னம் வேண்டுவது இருந்தாய் எம்பெருமானே. என்ன வேணும்னு கேட்டா நான் என்ன செய்வேன், உம்முடைய திருவடிகளிலே நான் உற்றேன், உன் திருவடி பக்கத்துல நான் கிட்ட வந்து இருக்கேன், வெறுமை கிட்ட வந்து இருக்கேன் இல்ல, கைங்கரியம் பண்ணி கொண்டு தாச ரசத்தை அனுபவித்துக் கொண்டு உகந்து பணி செய்து உன பாதம் பெற்று, நிறைய கைங்கரியங்கள்லாம் ரொம்ப ஆசையோடு செய்து கொண்டு, குறிப்பாக திருவாய்மொழி பாடுகையாகிற கைங்கரியத்தை செய்து கொண்டு, அந்த திருவாய்மொழியை உன் திருவடியிலே சாட்டு முறையில் சமர்ப்பிப்பதாக ஒரு கைங்கரியத்தை செய்து கொண்டு உன் திருவடி பக்கத்திலே உற்று அந்த திருவடிகளை நான் அனுபவிக்க பெற்றேன்னா அனுபவித்தேன் அனுபவிக்கிறேன் அப்படி இருக்கு. இப்ப இருக்கோல்லையோ, இப்ப இனிமே என்ன வேணும்னு கேட்டா, இதே இன்னமும் வேண்டுவது, இன்னமும் இதுவே வேணும், இதே மாதிரி உன் கூடவே இருந்து உன்னுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், இதுதான் வேண்டுவது எனக்கு, இதே இன்னம் வேண்டுவது என்றாய், உன் திருவடிகளை இப்படி அனுபவிக்கையே இன்னும் வேண்டுவது, இன்னமும் எனக்கு அதுதான் வேணும். இதே அப்படிங்கிறப்படியான வேற எதுவும் வேண்டாம், இனிமே என்ன வேணும்லாம் கேட்காத, எனக்கு வேண்டியது இதுதான் அப்படின்னு பெருமாள் கிட்ட, எந்தாய் என் தந்தையே, நான் இப்படி இருக்கேன்னா உம்முடைய அனுகிரகத்தினாலே, உண்மை மனசுக்குள்ளே நீர் பூர்ணமா இருக்கிறபடினாலே உனக்கு கைங்கரியம் பண்ணிண்டு, உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன், இதே இன்னம் வேண்டுவது என்றாய் அப்படின்னு சொல்ற பிள்ளை நல்லா சாதிக்கிறார் பாருவோம். எம்பெருமான் ஒரு உத்தரங் காணாமை, எம்பெருமானுக்கு ஒரு பதில் சொல்ல முடியல. அப்ப பெருமான் சொல்றாரா, உம்முடைய திறத்தில் நான் செய்த செயலெல்லாம் நீர் சொன்னபடியே நிர்கேதுகமாகவே செய்தேன், உங்க விஷயத்த நான் செஞ்சதெல்லாம் ஒரு காரணமும் இல்லாமல் வியாஜ மாத்திரத்தை வச்சு செய்யறேன், அது நிற்க அது இருக்கட்டும், இனி நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு எம்பெருமான் கேட்கிறான். அப்ப ஆழ்வார் சொல்றார், உன் திருவடிகளை பெற்றேன், பெறுகிறேன், உகந்து பணி செய்து உன் திருவடிகளை பெற்றேன், இன்னமும் உன் திருவடிகளில் அறிமை செய்யும், இதுவே எனக்கு வேண்டுவது எந்தாய் என்று ஆழ்வார் அது சொல்ல, எம்பெருமானே உன் திருவடிகளை பெற்றேன், அதை பெறுகிறேன், எப்படி பெறுகிறேன் தெரியுமா, வெறுமை இல்ல, எம்பெருமான் திருவடிகளை கிட்ட வந்தேன்னு அர்த்தம், கிட்ட இப்படி வந்துட்டு போறது இல்ல, இது உகந்து பணி செய்ய உன் திருவடியிலே உகந்து கைங்கரியம் செய்து கொண்டு உன் திருவடிகளை பெற்றேன், என்ன வேணும்னா இதே இதே இன்னமும் இன்னமும் இதுவேதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆழ்வார் அள்ளி சொல்ற. நீ பெருமாள் என்ன பண்ணாரா, முன்னாடி இப்ப பதில் சொல்ற, எம்பெருமானும் அப்படியே செய்கிறோம் என்று அருளச் செய்ய அப்படியே செய்கிறோம்னு பெருமாள் சொல்லிட்டாராம். இதுக்கும் பதிலாம் ஒண்ணும் இல்லை, சரி ஆழ்வார் என்ன கேட்கறதோ அப்படியே செஞ்சு விடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே செய்கிறோம் அப்படின்னு பதில் சொல்லிட்டு. அப்ப ஆழ்வார் நினைச்சு பார்த்தா ஏற்கனவே ரொம்ப ஆச்சரியத்தில் இருக்கார், எம்பெருமான் செய்கிற எம்பெருமான் செய்கிற அனுகிரகங்களே நினைச்சு ஆச்சரியத்தில் மூழ்கியிருக்கார். இப்ப இன்னும் ஆச்சரியம் வந்துருத்து ஆழ்வாருக்கு, அப்படியே செய்கிறோம்னு எம்பெருமான் சொல்றான் இல்லையா, அதனால இப்ப ஆழ்வார் அந்த ஆச்சரியத்திலே மூழ்கி இருந்து கொண்டு தனக்குள்ள ஒரு விஷயம் சொல்லிக்கிறார். கற்றார் மறைவாணர் கழ்வாழ் திருப்பேரா அர்க்கு, அற்றார் அடியார் தம் அர்க்கு அல்லல் நில்லாவே. இந்த திருப்பேர் எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை அடைந்தவர்களுக்கு துக்கங்கிறதே வராதே, துக்கங்கிறது நிற்காதே, துக்கம் இல்லைன்னு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிக்கிறாராம். ஏன்னா அவன் வந்து அனுகிரகம் பண்ணிட்டான், அதனால திருப்பேர் நகரான் திருவடியை பற்றினார்க்கு ஒரு துக்கம் இல்லை ஆகாதே, திருப்பேர் நகரான் திருவடியை பற்றினார்க்கு ஒரு துக்கம் இல்லை அப்படிதானே இருக்கும், துக்கம் இல்லை ஆகாதேன்னா துக்கம் இல்லை என்றோ அவளுக்கு ஒரு துக்கம் வராது இல்லையா அப்படிங்கிற, அதனால எனக்கும் எந்த துக்கம் வரப்போறது எதுவும் வராது. கற்றார் மறைவாணர்கள்வாழ் திருப்பேரா இருக்கு, திருப்பேரா திருப்பேர்ல இருக்கிறவெல்லாம் கற்றார்கள் மறைவாணர்கள், நிறைய படித்தவர்கள், வேதங்கள் தெரிஞ்சிருந்தவர்கள், அந்த வேதத்தை நிர்வாகம் பண்ணுபவர்கள், வேதத்தை மட்டும் சொல்லிட்டு போறவா கிடையாது, அந்த நிர்வாகம் பண்ணுபவர்கள், அப்படிப்பட்டவா நிறைய பேர் திருப்பேர்ல இருக்கா. அந்த திருப்பேரான் எம்பெருமான் அவனுக்கு அற்றார் அடியாறு தமக்கு, அந்த எம்பெருமானுக்கே அற்றவர்களாக அவனுக்கே கைங்கரியம் செய்பவர்களாக அடியார்களாக தாசர்களாக இருப்பவர்களுக்கு அல்லல் நில்லாவே, எந்த விதமான துக்கமும் அவர்களுக்கு
நிக்காது, நிக்கவே நிக்காது, நில்லாவேங்கிற அப்படின்னா ஒரு நாளும் நிக்கவே நிக்காது, அதனால பயமே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். உன் திருவடிகளை பெற்றேன், திருவடிகளை பெற்றேன், இன்னமும் உன் திருவடிகளில் அடிமை செய்யும் இதுவே எனக்கு வேண்டுவது எந்த என்று ஆழ்வார் சொல்ல, எம்பெருமானும் அப்படியே செய்கிறோம் என்று அருளை செய்ய ஆழ்வாரும் திருப்பேர் நகராண்டியை பற்றினார்க்கு ஒரு துக்கம் இல்லையாகாது என்கிறான். கடைசி வரையில திருப்பேர் நகராத்திருடைய பெற்றவர்களுக்கு ஒரு துக்கங்கிறது இல்லையே, ஒரு துக்கமும் கிடையாது அப்படின்னு அதே தான் ஆழ்வார் சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். அதாவது எம்பெருமாண்டி இந்த குணத்தை தான் ஆழ்வார் திருப்பி திருப்பி அனுபவித்தார். குற்றேன் பணி செய்து உணபாதம் பெற்றேன், இதே இன்னம் வேண்டுவது எந்தாய், கற்றார் மறைவாணர்கள் வாழ் திருப்பேரார்க்கு அற்றார் அடியார் தமக்கு அல்லல் நில்லாவே. அல்லல்னா துக்கங்கள், நில்லாவேனா நிற்காது, நிற்க மாட்டாது அப்படின்னு சாதாரண நிற்க முடியாது. கருகி பாரு நில்லா வல்லல் நீள் வயல் சூழ் திருப்பேர் மேல் நல்லார் பலருவாள் குருகூர் தடகோபன் சொல்லார் தமிழ் ஆயிரத்துலே வத்தும் வல்லார் தொண்டர் ஆழ்வது சூழ் பொன் விசும்பே. நல்ல ஆச்சரியமான சொல்லார் தமிழ், சொல்லுகள்லாம் புரிந்து இருக்கக்கூடிய தமிழ் ஆயிரத்துல இந்த பத்து பாட்டும் வல்லவார். ஆழ்வது சூழ் பொன் விசும்பே, சூழ் பொன் விசும்பு அப்படின்னா சிவை குண்டம், அந்த சிவை குண்டத்தை அவர்கள் ஆழ்கிறார்கள். இந்த பத்து பாட்டை படித்தவர்கள் கடைசியில சீவென்ற லோகத்துக்கு போய் அங்கே பரமபுருஷனுக்கு அந்தரங்களாக இருந்து கொண்டு கைவியம் செய்து கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் திருப்பேர் நகரை பிரதிபாதித்த திருவாரூர் வல்லவர் இட்ட வழக்கு திருநாடு என்கிறார். அங்க ஆழ்வார்கள் அப்படின்னா அவர் சொல்றதை எல்லாரும் கேட்பான், திருநாடு மொத்த பேரும் இவரிட்ட வழக்காக ஆயிடும், இங்கிருந்து போனவர்கள் இட்ட வழக்காக ஆயிடும், இட்ட வழக்குன்னா இவ என்ன என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு. அவன் திருவடிகளை ஆசிரியத்தார்க்கு அல்லல் இல்லாவே இது நிச்சிதம் என்று கொண்டு இத்தையே பின்னையும் அனுபாசித்து திருப்பேர் நகரை பிரதிபாதித்த இத்திருமொழிவல்லார் இட்ட வழக்கு திருநாடு என்கிறார். நில்லா வல்லல் அப்படின்னு ஆரம்பம் பாட்டு, துக்கங்கள்லாம் நிற்காதுன்னு அர்த்தம். இதா போன பாட்டிலே சொல்லியாச்சு, உன் பாட்டிலையும் சாரம் அதுதானே, கற்றார் மறைவாணர்கள் வாழ் திருப்பேர் திருப்பேராருக்கு அற்றார் அடியார்த்தமர்க்கு அல்லல் நில்லாவே. அங்க அங்க அல்லல் நில்லாவேனார், இங்க நில்லா அல்லல் அப்படின்னு சொல்றார். இப்ப அங்க சொன்ன அதே விஷயம் தானே அப்படின்னா, அப்படி இல்லை, அதை திருப்பி சொல்லி நிச்சயமா சொல்றது எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா, நில்லா அல்லல் அவன் திருவடிகளை ஆசிரியத்தார்க்கு அல்லல் நில்லாவே இது நிச்சிதம் அப்படின்னு பிள்ளை சாதிக்கிறான். திருவடியில ஆசிரியத்தவர்க்கு துக்கமே இருக்காது, இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத நிச்சயமா சொல்றதுக்காக. நல்லா நில்லா அல்லல் நூல் நீள் வயல் சூழ், அதுக்காக இதை திருப்பி சொல்றா, இது நிச்சயம் என்று கொண்டு இத்தையே பின்னையும் அனுபாசித்தன் பிள்ளான்னு சொல்ற, இதே திருப்பி சொல்றாரு. ஆழ்வாரும் இதை திருப்பி சொன்னார் இல்லையா, எதுக்காக சொல்றாரு அப்படின்னு கேட்டானா, இப்ப திருப்தி சந்தோஷத்தினால அப்பா பாபம் எல்லாம் போச்சு அப்படின்னு திருப்தி நான் சொல்றேன். சொல்லார் தமிழ் இந்த நல்லார் பலர்வாழ் குருகூர் சடகோபன், நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய இடமாம் திருக்குருகூர், அங்கே இருக்கக்கூடிய சடகோபன் சொல் ஆர் தமிழ் ஆயிரத்தில் இவை பத்தும் வல்லார் தொண்டர், இந்த பத்து பாட்டியும் வல்லவரான தொண்டர்கள் இவர்கள் ஆழ்வது சூழ் பொன் விசும்பே, சீவி கொண்ட லோகத்தை ஆழ்வார்கள். அதுதான் பிள்ளான் சாதிக்கிற திருப்பேரை பிரதிபாதித்த திருவாய்மொழி வல்லார் இட்ட வழக்கு திருநாடு என்கிறார். அவர்கள் இட்ட வழக்கா திருநாடு இருக்கும், திருநாட்டுல எல்லாருமே அவர் சொல்றதை கேட்கும்படியாக இருப்பாளம், இவரை சுதந்திரமாக வைத்திருப்பார்களா அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றார். லக்ஷ்மி காந்த் தத்வயோகாது விபதி சகிதயாம் திவ்ய தேசஸ்தி தத்வாத் மோக்ஷோத்யோகாத் ததர்த்தம் கிருத சபததயா சர்வத சன்னிதானாத்
திருஷ்டியந்தசந்நிவாசாத் அதிவிதர்ணதா ஸ்வஸ்தபாவ பிரகாசாத் ஸ்வாமித்வாத் துஷ்யதி அனுபவிக்கிறான். ஜீவர்களும் எம்பெருமானே அனுபவிக்கிறார்கள். சுவாமித்வாத்து துஷ்யதி, அவன் சுவாமியா இருக்கிற அப்படின்னா சுவாமித்வம் இருக்கிற அப்படின்னாலே அவன் அனுபவிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ற. ஆனால் ஸ்வயம் அனுபதிதா ஸ்ரீபதிஷேபியதாயி, இத இப்படி சுவாமித்வா துஷ்யதி அப்படிங்கிற விஷயம்தான் இங்கே பிரதிபாத்தியம். துஷ்யதீர்த்தம் ஸ்வயம் அனுபதிதா, காரணம் இல்லாமலே எம்பெருமான் பக்தர்கள் விஷயத்திலே மிகவும் பிரீத்தியோடு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி தேசிகன் அங்கே சாதிச்சிருக்கார். இதுல இங்கே பாசுரங்கள்ல அப்படி பார்த்தோம்னா திருஷ்டியந்த சன்னிதானாது, கண்ணுக்குள்ளே கண்ணுள் நின்றாகலான்னு சொன்ன மாதிரி கண்ணுக்குள்ளேயே ஸ்திரமா வாசம் பண்றான். அப்புறம் நிறைய கொடுக்குறான். அதான் கருத்தினில் இன் பெரியன் அப்படிங்கிறதுக்கு தாற்பயம் இது. கருத்தை வைத்து பார்த்தால் மிகவும் பெரியவன் அப்படின்னு அதைதான் இங்க வியாக்கியானம் பண்றார். அதி வீதாரணத்தாக ரொம்ப நிறைய விதரணம் பண்றான், கொடுக்குறான். அத்தினா அளவுக்கு மேல கூட கொடுக்கக்கூடியவன். அதுதான் அந்த பாசுரத்தில் சொல்லும்போது கருத்தின் கண் பெரியன் அப்படின்னு சொல்ல, கருத்துல வச்சு பார்த்தான்னா மிகவும் பெரியவன் அப்படின்னு இருக்கக்கூடிய. அதி வீதாரணத்தா ஸ்வஸ்தபாவ பிரகாசாது, ஸ்வஸ்வபாவ பிரகாசாது, தன்னுடைய சுவாவத்தை பிரகாசமாக்கினான். காருண்யந்தான் ஸ்வரூபம் அப்படிங்கிறத இப்ப பார்த்தோம். மூலியம் இன்றென்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்றென்னை புறம்போக புணர்த்தது என் செய்வான் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்த்து சுவாமி அவர் ஸ்வஸ்வபாவ பிரகாசாது, தன் சுவாவத்தை பிரகாசம் பண்றான் எம்பெருமான் ராமாவதாரத்திலேயே அப்படின்னே வச்சுக்கலாம். கிருஷ்ணாவதாரத்தை பிரகாசம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானுடைய காருண்யம் பிரகாசம் அப்படிங்கிறத நமக்கும் புரிய வைக்கிறான். ஏன்னா இந்த கேள்வி பதில் மூலமாக சுவாமித்வாது கடைசியில சுவாமி சர்வேஸ்வரன், அதனால கேட்கிறான் என்ன வேணும் கேட்கிறான். இதே இன்னும் வேண்டுவது எந்தான்னு பதில் சொல்றான். துஷ்ய தீர்த்தம் ஸ்வயம் அனுபதிதா ஸ்ரீபதி சேபியதாயி, இப்படியாக காரணம் இல்லாவிட்டாலே எம்பெருமானுடைய பக்தர்கள் விஷயத்திலே மிகவும் துஷ்யதி, மிகவும் சந்தோஷமுடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். லக்ஷ்மி ஏகாந்தத்துவ யோகாது விபதி சகிதையா திவ்ய தேச ஸ்திதத்துவாது மோக்ஷோத்யோகாது ததர்த்தம் கிருத சபததையா சர்வத சந்நிதானாது திருஷ்டந்த சந்நிதாசாது அதிவிதர்ணதா ஸ்வஸ்வபாவ பிரகாசாது சாமித்வாது சுவாமியா இருக்கிற அப்படின்னாலே இப்போ அவனை யாரும் எதுவும் கேட்க முடியாது, சுதந்திரனா இருக்கான். அதனால இப்படி சம்சாரத்திலே எல்லாரையும் உட்காந்து வச்சிருக்கான். கருணையை வியாஜமாக வைத்து மோட்சம் கொடுக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். இதை ஆச்சரியமாக ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே அருள் செய்தார். அடுத்த திருவாய்மொழி தான் சூழ்விசம் பரிமிகள், கடைசி இரண்டு திருவாய்மொழி. சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலை திரை கையெடுத்தாடின ஏழ் பொழிலும் வளமேந்திய என் அப்பன் வாழ்புகழ் நாரணம் தமரை கண்டுகந்தே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.